अन्यत्र धर्मात् अन्यत्र धर्मात् अन्यत्रास्मात् कृताकृतात् अन्यत्र भूताच्च भव्याच्च यत्तत् पश्यसि तत्पद। இப்ப இந்த மந்திரம் வந்து நச்சிகேதா உவாச்ச. இப்ப மூணாவது வரத்தை வந்து இந்த இடத்துல இன்னும் கிளாரிட்டியோட அவன் வந்து இப்போ கேக்குறான். முன்னாடி வந்து இந்த மூணாவது வரத்தை கேட்டபொழுது என்ன இருந்ததுன்னு பார்த்தோம், ஒரு வேக்னஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவன் கேட்டபொழுது அதை வந்து இப்ப இந்த இடத்துல அவன் ஆக்சுவலி கிளாரிஃபை பண்றான். எந்த மந்திரத்துல அவன் மூணாவது வரத்தை கேட்டான்? 1.1.20 ஏயம் பிரேத்தே விசிகித்ஸா மனுஷே அஸ்தி தேகே நாயம் அஸ்தி இதி சைகே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்த்வயாஹம் வரணாமேஷ வரஸ்திருதீயா. இந்த டெத்துக்கு அப்புறம் ஏதாவது சர்வை ஆகுமா ஆகாதா? இந்த க்வெஸ்சன் வந்து ரிலவெண்டான க்வெஸ்சன் தான் இல்லையா. ஏன்னா நம்ம பாடி வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா ஏதாவது சர்வைவ் ஆகிற விஷயத்த நாம வந்து பார்க்கறது கிடையாது, நம்மளால பார்க்க முடியறது இல்லை, அதனால நம்ம பார்க்கறது இல்லை. அதனால ஜென்ரலாக என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம், நத்திங் சர்வைவ்ஸ் இல்லையா. பட் வேதம் என்ன சொல்றது, பாடி போனதுக்கு அப்புறமும் கூட செவரல் காம்பனன்ஸ் வந்து சர்வைவ் ஆகிறது அப்படின்னு இல்லையா. அந்த ஐபி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னா அது வித் மைண்ட், பிராணா, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் காம்பனண்ட், காரண சரீரம். காரண சரீரம்ல வந்து சஞ்சித கர்மா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன காம்பனண்ட்டு, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆர்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சர்வைவ் ஆகும். ஏன்னா எவ்வளோ காலத்துக்கு இந்த சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் இருக்கோ அது கான்சியஸ்னஸ்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால அதுவும் வந்து சர்வைவ் ஆகிறது. அது மட்டும் இல்லை, இந்த செட்டில் பாடியில் வந்து கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்னால எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்ன தேவை, ஃபிசிக்கல் பாடி வந்து அதுக்கு தேவைப்படுறது. அப்போ இந்த சர்வைவருக்கு வந்து மைண்டு, பிராணா, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. இப்போ எப்படி தூக்கத்தில் எல்லாமே இருக்குது, டீப் ஸ்லீப்பில் எல்லாமே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இல்லையா. அதே மாதிரி ஸ்டேட்டில் தான் இந்த சர்வைவிங், இந்த சர்வைவிங் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஜீவா வந்து இருக்குது. அப்போ சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், சிதாபாசம் இதெல்லாத்தையும் விட முக்கியமான 300 காம்பனண்ட்டும் வந்து இருக்குது. ஃபோர்த்து காம்பனண்ட் என்ன, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இப்போ இந்த ஆல் பர்வேடிங் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அதுவும் வந்து சர்வைவ் ஆகும். அப்போ சட்டில் பாடி, காசல் பாடி, ஆர்சி, ஓசி, அப்போ இந்த நாலும் தான் வந்து ஃபிசிக்கல் பாடியோட டெத்துக்கு அப்புறம் சர்வைவ் ஆகிற காம்பனன்ட்ஸ். இப்போ நச்சிகேதஸ் வந்து இந்த க்வெஸ்சனை தான் கேட்குறான் இல்லையா, இந்த சர்வைவ் ஆகிற விஷயத்தை பற்றி டீச் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அவன் வந்து எஸ்பியை கேட்குறானா, சிபியை கேட்குறானா, ஆர்சியை கேட்குறானா, இல்லைன்னா ஓசியை கேட்குறானா அப்படின்னு நம்மளுக்கு வந்து டவுட் வரலாம். அப்போ இந்த இடத்துல தான் இந்த க்வெஸ்சன் வேகாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து இந்த 1.2.14 மந்திரம் இருக்கு இல்லையா, அவன் வந்து சொல்கிறான் எஸ்பியில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எஸ்பினா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அதில் தான் எனக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட், எப்பயுமே அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நச்சிகேதா சொல்கிறான் அந்த எஸ்பியை நான் சொல்லலை, என்னது அது, சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம், அதை வந்து அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி சிபி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவன் வந்து கர்ம காண்டத்தில் அந்த விஷயம்லாம் அவன் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு அந்த இடத்துல டவுட் இப்போ இல்லை. இது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேதாந்தத்துக்கே ஆக்சுவலி வர வேண்டாம். இந்த சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா
நம்ம வந்து இந்த கர்மா பண்ணா சொர்க்கலோகம் போகலாம், அந்த கர்மா பண்ணா பிரம்மலோகம் போகலாம் அப்படின்லாம் படிக்கிறோமே, எது டிராவல் பண்ணும் இல்லையா? அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து வேதாந்தத்துக்கே ஆக்சுவலி வரவே வேண்டாம். அப்போ இவனுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னா, ஓசியில தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏன்னா அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. பாக்கி மூணு காம்பனன்ஸும் வந்து எப்படி ஃபைனைட் இன் நேச்சர், பாக்கி மூணும் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிராவல் பண்ணக்கூடியதா இருக்கு, பாக்கி மூணு காம்பனன்ஸும் வந்து சப்ஜெக்ட் டு ரீபர்த் இல்லையா? அப்ப இன்னொரு பிசிக்கல் பாடி மூலமா மறுபடியும் அது வந்து டிரான்சாக்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ புண்ணியம் பாபம் சம்பாதிக்கும், அதனால அது எல்லாமே வந்து வித்தின் சம்சாரா. ஆனா எனக்கு வந்து சம்சாரத்தை கடந்த அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் இருக்கே, அந்த சைக்கிளை பிரேக் பண்ற அந்த கான்சியஸ்னஸ் தத்துவத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு நீங்க ஓசி பத்தி சொல்லுங்க, அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் லிமிடேஷன் இல்லாத அந்த ஓசி பத்தி எனக்கு சொல்லுங்க. பாப புண்ணியம் அந்த காஸ் அண்ட் இஃபெக்ட் அதெல்லாம் இல்லாத அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க, அப்சல்யூட் ரியாலிட்டி பத்தி சொல்லுங்க. இப்ப நச்சிகேதஸ் வந்து இந்த ரியாலிட்டியோடைய டெஃபினேஷனை இந்த மந்திரத்துல சொல்றான். பார்த்தா அவன் ஸ்டூடெண்ட் தானா அப்படின்ற டவுட் வர அளவுக்கு அவன் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து இந்த மந்திரத்துல டிஸ்கிரைப் பண்றான், ரொம்ப பிரில்லியண்டா டிஃபைன் பண்றான். ஸோ அதனால இந்த மந்திரம் வந்து ஆஃபன் கோட்டட் மந்திரம் பை ஆல் ஆச்சாரியாஸ். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், அப்ப எனக்கு வந்து தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிற அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. இப்ப கர்த்தா போக்தா அப்படின்னாலே தர்ம அதர்ம பரிவியூக்குள்ள அது வந்து வந்துடும் இல்லையா? இப்ப தர்ம பொண்ணு தர்மப்படி நடக்கணும் இல்லைனா தர்மப்படி நடக்க வேண்டாம், ஆர் அதர்மப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்னவாயிடுவோம்? எதர் கர்த்தா ஆர் போக்தாவா நாம வந்து ஆயிடுவோம். அப்ப தர்ம அதர்ம தாண்டினது மட்டும் இல்லாம தர்ம அதர்ம காரணம் அண்ட் தர்ம அதர்ம காரியம் அதுவும் அதுக்கும் அப்பாற்பட்டது வந்து இந்த கான்சியஸ்னஸ். ஒண்ணு தர்ம அதர்ம, இன்னொன்னு தர்ம அதர்ம காரணம், இன்னொன்னு தர்ம அதர்ம காரியம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த கான்சியஸ்னஸ். இப்ப தர்ம அப்படின்னா புண்ணியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப தர்ம காரணம் என்ன, புண்ணிய காரணம் என்ன அப்படின்னா புண்ணிய காரணம் கர்ம. புண்ணிய புண்ணிய காரியம் என்னது அப்படின்னு பார்த்தோம், அதாவது தர்ம காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா புண்ணிய காரியம் ஆகிறது. புண்ணிய காரியம் என்னது அப்படின்னா ஜென்ம. காரணம்னா காசு, காரியம்னா இஃபெக்ட். அப்ப புண்ணியம் எதுல இருந்து வருது? கர்மால இருந்து வருது இல்லையா? புண்ணியம் எதை நம்மளுக்கு கொடுக்கறது? ஜென்மாவை கொடுக்கறது. அப்ப ஆத்மா வந்து இந்த புண்ணியம் புண்ணிய காரணம் புண்ணிய காரியம் இது எல்லாத்துல இருந்தும் வேறானது. அதே மாதிரி ஆத்மா பாபம் பாப காரணம் பாப காரியம் இது எல்லாத்துல இருந்தும் வேறானது. இப்ப அந்யத்ர அஸ்மாத் கிருத அக்ருதாத், இப்ப காரியத்திற்கும் காரணத்திற்கும் வேறான, காஸ் அண்ட் இஃபெக்டுக்கு வேறான. இப்ப இந்த காஸ் அப்படின்னா இந்த இடத்துல மாயா, இஃபெக்ட் வந்து பிரபஞ்சம். மாயா பிரபஞ்ச அதீதா, பிரகிருதி விக்ருதி பின்னஹா, அது ரெண்டுத்துக்கும் பின்னஹான வேறானது அப்படின்னு அர்த்தம். அந்யத்ர அஸ்மாத் கிருத அக்ருதாத் கிருதம், அக்ருதம்னா மாயா, இப்ப காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அது. அந்யத்ர பூதாஷ்ட பவ்யாஷ்ட, பூதம் அப்படின்னா பாஸ்ட், பவ்யம்னா ஃபியூச்சர். பாஸ்டும் இருக்கு ஃபியூச்சரும் இருக்குன்னா நடுவில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? ப்ரெசண்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சருக்கு வேறான அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் பிரின்சிபிளுக்கு வேறான, கால அதீத விஷயத்தை பத்தி இல்லையா? இப்ப பியாண்ட் டைம், இப்ப ஆத்மா வந்து டைம்ல இல்ல, டைம் ஆத்மால இருக்கு. ஆத்மா வந்து ஸ்பேஸ்ல லொகேட் ஆகல, ஆனா ஸ்பேஸ் ஆத்மால லொகேட் ஆகி இருக்கு. இப்ப தேச கால அதிஷ்டான பூத ஆத்மா, சர்வ அதிஷ்டான ஆத்மா அப்படின்னு சொல்லலாத.
தத் பஷ்யசி தத் வத. இப்ப நச்சிகேத சொல்றான், அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்ப சிஷ்யன் வந்து குரு கிட்ட வரானா என்ன ஹோப்போட வருவான், குருவுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை வந்து நம்மளுக்கு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட தானே வரான் இல்லையா. அப்ப எத்தத் பஷ்யசி, எந்த உண்மையை நீங்க கிளியரா பாக்குறீளோ, சொல்வாலே ஹஸ்த ஆமலகவது, என்னது அது உள்ளங்கை நெல்லிக்கணி போல நீங்க கிளியரா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, அதனாலதான் ஒரு ஞானிய வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், சியர் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்இஇஆர் இதான். இப்போ எதை வந்து நீங்க கிளியரா காம்ப்ரிஹெண்ட் பண்ணிருக்கீளோ, தத்துவத எனக்கு நீங்க அதை சொல்லுங்கோ, அந்த விஸ்டமை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கோ, என்னோட மைண்டை நான் வந்து ஓப்பனா வச்சிருக்கேன், இப்போ ஒரு ஓப்பன் வெசலா நான் இருக்கேன், நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீளோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போ நச்சிகேதஸ் வந்து தன்னோட மூணாவது வரத்தை யமதர்ம ராஜாக்கு ஞாபகப்படுத்தி டீச்சிங்காக வெயிட் பண்றான். மந்த்ரா நம்பர் 1.2.18, பேஜ் நம்பர் 13. நாயம் குதச்சின்ன பபூவ கஷ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஶரீரே. எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கா இந்த மந்திரம், அபாடி தேங்க்யூ. அப்போ இந்த ரியல் டீச்சிங் வந்து இந்த இடத்துலதான் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ மூணாவது வரத்துடைய ஆன்சர் வந்து இங்கதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ பகவத்கீதா எடுத்துட்டோம்னா, பகவத்கீதால டீச்சிங் ஆக்சுவலி எங்க ஸ்டார்ட் ஆகுறது, செகண்ட் சாப்டர்ல எந்த ஸ்லோகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, 11th ஸ்லோகத்துல இருந்து. அசோஸ்வசோஸ்வம் பிரஜாவாதாம்ச்சாசசேதாசூனகதாசூம்ச்சுஷோச்சந்தி பண்டிதாஹ அப்படின்னு ஆரம்பிச்சது இல்லையா. அது மாதிரி இங்க இப்போ இந்த மந்திரத்திலேருந்து இந்த டீச்சிங் ஆனது ஆரம்பிக்கிறது. இப்போ இதுல இருந்து வந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, கீதால நிறைய நம்ம வந்து கட்டோபனிஷத்தோட மந்திரம்ஸ் வந்து இருக்குல்ல, அப்படின்னா கிருஷ்ணரோட ஃபேவரட் உபனிஷத் வந்து கட்டோபனிஷத்தா இருந்திருக்கும் போல இருக்கு. சர்வே வேதா யத்பதம் ஆமநந்தி பார்த்தோம்ல, இதுவும் வந்து கீதால இருக்கிற ஸ்லோகம். இந்த மந்திரம் வந்து 2.20 அந்த மந்திரம், ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதாவான பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஶரீரே. இங்க ஒரு ஸ்லைட் மாடிபிகேஷன் தான், கதாசித் நாயம் பூத்வா பவிதா வான பூயஹ, வேர்ட்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், ஆனா மீனிங் வந்து அதே மீனிங் தான். சோ இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம். இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா, ஆத்மாவுடைய நேச்சர் வந்து இந்த மந்திரத்துல சொல்லப்படுறது. இப்ப நம்ம வந்து நம்மளை பத்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி நம்மள கன்சிடர் பண்ணிக்கிறோம், நம்ம நாம வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூனிட், இதுதான் வந்து நம்ம ஜென்ரலி நம்மளை பத்தி யோசிச்சு வச்சிருக்கிறது. அப்போ வேதாந்தமான நம்மள எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படின்னா, நீ வந்து ஒரு சிங்கிள் யூனிட் கிடையாது, யூ ஆர் அ மிக்சர் ஆஃப் டூ காம்பனன்ஸ். என்னது டூ காம்பனன்ஸ் மட்டும்தான் சொல்றேன், கை காலு மூக்கு தலை நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்கே, எப்படி அது டூ காம்பனன்ஸ் தான் நீங்க சொல்றேன். வேதாந்தம் வந்து ரெண்டு காம்பனண்ட பத்தி தான் பேசவே பேசுறது, ஒண்ணு வந்து மேட்டர் காம்பனன்ட், இன்னொன்னு வந்து கான்சியஸ்னஸ் காம்பனன்ட். அப்ப இந்த கை காலு தலை நம்மளுடைய இன்விசிபிள் மைண்ட் இன்விசிபிள் தாட் எல்லாம் எது கீழே வந்துடும், மேட்டர் காம்பனன்ட்டுக்கு கீழே வந்துடும். அதனால இருக்கிறது ரெண்டு காம்பனன்ட் மட்டும்தான். அப்போ இந்த மேட்டர் காம்பனன்ட் வந்து இப்ப எப்படி இருக்கு, ஆஸ் தோ அதுதான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த உணர்வோட இருக்கிற மாதிரி அது வந்து இருக்கு ஃபங்க்ஷன் பண்றது. இப்ப அதுக்கு உடனே நம்ம வந்து எந்த எக்ஸாம்பிளுக்கு போயிடணும், மூன் லைட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். அப்ப நீலா அதை எடுத்துட்டோம்னா, அதுக்கு சொந்தமா வெளிச்சம் இருக்கா அப்படின்னா கிடையாது.
ஆனா இந்த நான் லூமினஸ் மூன் வந்து லூமினஸ் மூன் மாதிரி அப்பியர் ஆகிறது, கரெக்டா? அப்ப என்னதான் வந்து நம்ம கண்ணு வந்து அது மூனோட லைட் தான் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணினாலும் ஆக்சுவலி அது மூனோட லைட் கிடையாது. இன்ஃபேக்ட் மூன் லைட் அப்படின்னு சொல்றதே வந்து தப்பு, கரெக்டா? ஏன்னா அது யாரோட லைட்? சன்னோட லைட். அப்ப இந்த சன் லைட் மூன்ல அப்பியர் ஆகிறது, அப்ப அது மூனோடது கிடையாது. அது மாதிரி இந்த பாடி வந்து மேட்டர் ஜடம் இல்லையா, அதுக்கே அதுக்கு என்ன கிடையாது? சென்சியன்சி கிடையாது. இப்ப இந்த ஆக்சுவலி இந்த பாடி எடுத்தா எனக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்க் மாதிரி இல்லையா, இட்ஸ் பண்டில் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லாமா, அந்த பாடிய ஒரு இனர்ட் பண்டில் அது இல்லையா. ஆனா அப்படி இருக்கிற ஒரு மெட்டீரியல் பாடி இப்ப வந்து சென்சியண்டா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன உடனே நினைச்சிருவோம், இந்த சென்சியன்சி இந்த பாடியை சேர்ந்தது, பாடியோடது அப்படின்னு வந்து நாம நினைச்சிருவோம் இல்லையா. ஏன்னா மூன் லைட் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம், மூனோடது மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம என்ன நினைச்சிருவோம், இந்த பாடியோடதே இந்த சென்சியன்சி அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்றது, இந்த சென்சியன்சி பாடியோடது கிடையாது, இது வந்து வேற ஒரு நான் மெட்டீரியல் காம்பனண்டோடது இந்த சென்சியன்சி. அதுக்கு பேர் என்னது? ஆத்மா, சைத்தன்யம். இப்ப இந்த ஆத்மா மட்டுமே இந்த பாடிக்கு சென்சியன்சிய குடுக்கறது, அப்ப பாரோடு சென்சியன்சி இந்த பாடிக்கு. இப்ப அதனாலதான் இப்ப ஃபைவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பாக்குறோம் இல்லையா. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? இந்த கான்சியஸ்னஸ் வந்து நாட் அ பார்ட் ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி பாடி. அப்ப அது ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல், அது வந்து ஆல் பெர்வேடிங் பிரின்சிபல். அது என்னதான் நம்ம பாடியில வந்து இன்ஹெரண்டா இருந்தாலும், பிரிக்க முடியாம இருந்தாலும், அதோட நேச்சரும் நம்ம பாடியோட நேச்சரும் டயகனலி ஆப்போசிட், கரெக்டா? என்ன டிஃபரன்ஸ் அது ரெண்டுத்துக்கும்? நம்மளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஞாபகப்படுத்திடலாம். இப்ப நம்ம ஓமேட் நான் ஓமேட் ஞாபகம் இருக்கோ? திருஷ்யத்வம், பௌதிகத்வம், சகுணத்வம், சவிகாரத்வம், ஆகமா பாயித்வம் அப்படின்னா இந்த மேட்டர் வந்து கண்டினியூவஸா சேஞ்ச் ஆகின்றே இருக்கக்கூடியது. இப்ப இந்த சதாசிவ சமாரம்பம் ஆரம்பிச்சு பூர்ணமிதம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட பாடி வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும், எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து மாறி இருக்கலாம், செத்து போயிருக்கலாம், புதுசா நிறைய செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிருக்கலாம். வந்து உட்காரும் பொழுது நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிறோம், எழுந்துக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுறது, எழுந்துக்கவே முடிய மாட்டேங்குது. அப்ப ஒரு ஒரு செகண்டும் என்ன ஆகுறது, ஹீ க்ரோ ஓல்ட் இல்லையா, அந்த விஷயமானது சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. அதனாலதான் சொல்லுவா, யூ கேன் நெவர் லை யுவர் ஏஜ் டு அ ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொல்லுவா. இப்ப யம தர்மராஜா சொல்ற, என்ன நீ ஏமாத்தவே முடியாது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் ஏஜிங் பாடி இன்னொரு ஐ இருக்கு, அதுதான் அந்த ரியல் ஐ, த யூத்ஃபுல் ஐ. மௌனவியாக்கியா பிரகட்டிர பிரகட்டித பர பிரம்ம தத்துவம் யுவானம் இல்லையா, இந்த யூத்ஃபுல் ஐ இருக்குல்ல, அது வந்து எந்த விதமான மாடிபிகேஷனுக்கும் உட்படாதது. இப்ப பிசிக்கல் பாடிக்கு நடக்கிற சேஞ்சஸ் வந்து நம்ம ஆறு விதமான சேஞ்சஸ் அதை வந்து பிரிச்சிருக்கோம். தத்துவபோதம், தத்துவபோதம் அப்படின்னு ஒரு புக்ல இந்த பிசிக்கல் பாடிக்கு நடக்கிற சேஞ்சஸ் ஆறு விதமா வந்து பிரிச்சிருக்கு. என்ன அந்த ஆறு விதமான மாடிபிகேஷன்? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. அஸ்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொட்டன்சியலா இருக்கிறது, அம்மாவுடைய ஊம்புல இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜாயத்தே பிறக்கிறது, வர்த்ததே வளர்றது, விபரிணமதே சேஞ்ச் ஆகிறது, மாடிபிகேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறது, அபக்ஷீயத்தே டீஜெனரேஷன் தேய்மானம், வினஷ்யதி போயிடுறது, பெரிஷஸ். இப்ப இந்த ஆறு சேஞ்சஸும் வந்து ஒவ்வொரு பாடியும் வந்து கோத்ரூ பண்ண கூடியது. பட் ஐ தி ஆத்மா இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ். அப்ப யம தர்மராஜா சொல்ற, அந்த ஐய நீ கிளைம் பண்ணினா
என்னால உன்னை டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற. இப்ப நம்ம கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்மளை டச் பண்றதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, அந்த இன்செக்யூரிட்டில இருந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப விபஸ்சித் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த மந்திரத்துடைய வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். விபஸ்சித்னா விட்னஸ், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். விசேஷேன பஷ்யன் சேதயதி இது விபஸ்சித். விசேஷேன அப்படின்னா விசேஷேன பஷ்யன், எல்லாத்தையும் பிரகாசிக்கிற, அது வந்து எந்த சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம ஆனா பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் அது வந்து என்ன பண்றது, பிரகாசப்படுத்துது. சேஞ்ச்லெஸ்லி இலூமினிங் அப்படின்னு அர்த்தம். எதை இலூமின் பண்றது, எவ்ரி திங், எல்லாத்தையும் அதுதான் வந்து இலூமின் பண்றது. பாடி, மைண்ட், இன்டெலெக்ட், தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதுதான் இலூமின் பண்றது. விசேஷம் என்னன்னா நிர்விகாரேனா சேஞ்ச், எதுவும் இல்லாம. பஷ்யன்னா ரிவீலிங், காமிக்கிறது. சேதயதி அப்படின்னா எது வந்து பாடிக்கு சென்சியன்சியை கொடுக்கறதோ. இப்ப இந்த மாதிரி எல்லாம் எது பண்றதோ அது பேரு விபஸ்சித்து ஆத்மா. அப்ப ஆத்மா இஸ் தட் விச் சேஞ்ச்லெஸ்லி ரிவீல்ஸ் தி பாடி அண்ட் விச் சேஞ்ச்லெஸ்லி கன்வெர்ட்ஸ் இன்சென்சியன் பாடி டு சென்சியன் பாடி. விட்னஸ் கான்சியஸ்னஸ் அதுக்கு பேரு ஆத்மா, அதுதான் வந்து ரியல் ஐ. இப்ப யம தர்மராஜா சொல்ற ரியல் யூ அப்படின்னு நச்சிகேதஸ்க்கு சொல்றாரு. அந்த ரியல் யூ வந்து ந ஜாயத்தே. ந ஜாயத்தேனா உனக்கு டேட் ஆஃப் பர்த் கிடையாது. ஹாப்பி பர்த்டே டு யூ எல்லாம் பாடுறோமே அதெல்லாம் பின்ன யாருக்கு, அது வந்து இந்த பிசிக்கல் பாடிக்கு. அதனாலதான் எவ்ரி பர்த்டேக்கு என்ன சொல்றோம், வி க்ரோ old, how old are you அப்படின்னு கேக்குறோம்ல. நா மிரியதே, நா மிரியதேனா சாகறதும் கிடையாது, அதனால அது அஜஹா, சாகறது இல்லன்றதுனால அது பிறக்கிறது கிடையாது. அன்பான் நா ஜாயதே இது அஜஹா, நா மிரியதே இது நித்யஹா. சாஸ்வதம்னா எப்பவும் வந்து இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. புராணஹா, புராணஹானா என்ன அர்த்தம், அதுக்கு growth கிடையாது அப்படின்னு அர்த்தம். விருத்தி வர்ஜிதா, கான்டெக்சுவல் மீனிங். இந்த இடத்துல புராணக அர்த்தம் வந்து அதுக்கு growth கிடையாது, அது grow ஆகாது. இப்ப சாஸ்வதம்னா அபக்ஷேய வர்ஜிதா, டீஜெனரேஷன் அதுக்கு கிடையாது, டீகே அதுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி, இந்த ஆறும் வந்து ஆத்மாக்கு கிடையாது. நோ பர்த், நோ க்ரோத், நோ டீகே, நோ டெத். அப்ப ஷட் பாவ விகார ரஹிதா நிர்விகாரா, இந்த சேஞ்ச்லெஸ் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். அதனால ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னா அது எதனாலையும் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது, நாட் அஃபெக்டட் இன் எனி மேனர். இப்ப வேதாந்தத்தோடைய ஃபோர்த் கேப்சியூல் நம்மளுக்கு ஞாபகம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். என்ன பார்த்தோம் ஃபோர்த் கேப்சியூல்ல, எந்த ஈவெண்ட்னாலையும் நான் வந்து அஃபெக்ட் ஆகிறது கிடையாது, அது பாடிலி ஈவெண்டா இருந்தாலும் சரி, வேர்ல்டிலி ஈவெண்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து என்ன பாதிக்காது. அப்ப ஷரீரே அன்யமானே, பாடி அஃபெக்ட் ஆனா கூட எனக்கு எதுவும் ஆகாது, ஐ எம் நெவர் அஃபெக்டட். இப்ப யம தர்மராஜா வந்து தன்னோட டீச்சிங்க இந்த 18th மந்திரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றார். சோ இந்த மந்திரம்ல இருந்து செக்ஷனோட எண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் மந்திரம்ஸ் தான். சோ ஆத்மஸ்வரூபத்தை பத்தி பேசுற மந்திரங்கள் இந்த செக்ஷன்ல பார்த்தோம்னா ஆக்சுவலி நம்மளுக்கு நாலு டாபிக் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆத்மஸ்வரூபம், அதாவது நேச்சர் ஆஃப் தி செல்ஃப். ரெண்டாவது டாபிக் வந்து ஆத்மஸ்வரூப ஞானம், நாலேஜ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி செல்ஃப். அப்புறம் மூணாவது ஆத்மஸ்வரூப ஞான சாதனம், அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி டிசிப்ளின்ஸ் இருக்கு ஃபார் கெய்னிங் திஸ் நாலேஜ். நாலாவது ஆத்மஸ்வரூப ஞான பலம், பெனிஃபிட் ஆஃப் கெய்னிங் திஸ் நாலேஜ். அப்ப நேச்சர், நாலேஜ், ப்ரிப்பரேஷன், பெனிஃபிட்.
இப்ப இந்த இம்பார்ட்டன்ட் மந்திரத்தை வந்து கிருஷ்ணர் கீதையில பாரோ பண்ணிருக்கார் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. செகண்ட் சாப்டர்ல இந்த ஸ்லோகமானது வருது. இந்த மந்திரத்துல இப்ப நம்ம என்ன ஃபீச்சர் பார்த்தோம், ஆத்மாவை பத்தி அப்படின்னா, ஆத்மா விபஸ்சித் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. விபஸ்சித் அப்படின்னா விட்னஸ், கான்சியஸ்னஸ், பிரின்சிபிள், சாட்சி, சைத்தன்யம். சாட்சி சைத்தன்யம்னா என்ன? ஆத்மா இல்லையா. கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் அது வந்து என்ன பண்றது, நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிசிக்கல் லெவல்ல, இன்டெலெக்சுவல் லெவல்ல, மென்டல் லெவல்ல இருக்கிற எல்லா சேஞ்சஸையும், அந்த லெவல்ல எல்லாம் நடக்கிற அத்தனை சேஞ்சஸையும் வந்து அது அப்சர்வ் பண்றது. என்ன நடக்கிறதோ ஐ ஆம் அவேர் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப எதுனால ஐ ஆம் அவேர் ஆஃப்? பிகாஸ் ஆஃப் தி அவேர்னஸ். அவேர்னஸ்னால இப்ப அந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுனால எனக்கு வந்து இந்த பஞ்ச கோஷா லெவல்ல நடக்கிற இந்த இன்னர் ஈவென்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுது. அதனால அதுக்கு பேரு சாட்சி சைத்தன்யம். இப்ப சாட்சி அப்படின்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்றது. எது நம்மளுக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி காமிக்கிறது? ஆத்மா தான் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி காமிக்கிறது. அது எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் வந்து நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அப்ப இட் இல்லுமின்ஸ் எவ்ரி திங், இட் ரிவீல்ஸ் எவ்ரி திங். அப்ப இந்த ரிவீல் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது. அது வந்து ஆத்மா பண்ற ஆக்ஷன் இல்லை. அது வந்து ஆத்மா எப்படிப்பட்டது? நைவ குருவன் காரயன். அது வந்து பண்ணவும் பண்ணாது, பண்றதுக்கு ஹெல்ப்பும் பண்ணாது. அது பிரகாசப்படுத்துறது, தெரியறது இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் வேர்ப்ஸ் கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. இதெல்லாம் அது வந்து ஆத்மாவோட நியர் பிரசன்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து அது பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. சாட்சி சைத்தன்யம் வந்து பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் மூலமா நம்மளுக்கு இன்டர்னல் ஈவென்ட்ஸ பிரகாசப்படுத்துறது. அதே சாட்சி சைத்தன்யம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டையும் நம்மளுக்கு பிரகாசப்படுத்துறது. இப்ப இன்டர்னல் வேர்ல்ட வந்து எப்படி பிரகாசப்படுத்துறதுன்னா, டைரக்டாவே அது வந்து நம்மளுக்கு பிரகாசப்படுத்துறது. எக்ஸ்டர்னல் வேர்ல்ட இன்டைரக்டா ரிவீல் பண்ணி காமிக்கிறது. இப்ப வந்து ஒரு பௌர்ணமி நைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பௌர்ணமி ராத்திரியில சூரியன் வந்து நிலவை பிரகாசிக்கிறது. கரெக்டா, சூரியன் மூனை நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. அந்த மூன் என்ன பண்றது? இன்டர்ன் இந்த பூமியை பிரகாசப்படுத்துறது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நிலா வெளிச்சம் பாரு பூமிய எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி அது வந்து ராங் எக்ஸ்பிரஷன் இல்லையா. ஒரு நாளும் நிலா வெளிச்சம் பூமியை பிரகாசப்படுத்தாது. ஏன்? நிலா வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப இந்த சன்லைட் மூண இலூமின் பண்றது, த்ரூ மூன் இட் இலூமின்ஸ் தி எர்த் இல்லையா. அப்ப வந்து சன்லைட் வந்து மூண டைரக்டா இலூமின் பண்றது, அந்த சன்லைட் எர்த்த வந்து இன்டைரக்டா இலூமின் பண்றது. அப்ப ஒரே விபஸ்சித் சைத்தன்யம் டைரக்டா நம்மளோட மைண்ட இலூமின் பண்றது, மைண்ட் மூலமா பாக்கி எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு இலூமின் பண்றது. அப்ப தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. எங்க கேட்டிருக்கோம்? முண்டக உபநிஷத்துல கேட்டிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பூஜையில வந்து இது வந்து ஆரதி மந்திரம் போதும் நம்ம வந்து சொல்றோம். உபநிஷத்துன்றதுனால நான் கேட்டேன், எந்த உபநிஷத்துல இது கேட்டிருக்கோம் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து என்ன பாக்குறோம்னா, கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் விபஸ்சித். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அதுவும் நம்ம போன கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்தோம், ஷட் விகாரங்களுக்கு உட்படாதது, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சிக்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ். இந்த சிக்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எதை சேர்ந்தது? ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே
வினஷ்யதி, இதெல்லாம் வந்து ஷட் பாவ விகார, இது வந்து ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து கான்சியஸ்னஸ்க்கு கிடையாது. ஆனா கான்சியஸ்னஸ் என்ன பண்றது, இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து இலூமின் பண்ணி காமிக்கிறது. அது எந்த சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம நடக்கிற எல்லா சேஞ்சஸையும், இந்த பாடியோட சேஞ்ச், மைண்டோட சேஞ்ச், இன்டெலக்டோட சேஞ்ச், எல்லாத்தையுமே நம்மளுக்கு அது இலூமின் பண்ணி காமிக்கிறது. அப்ப ரெண்டாவது ஃபீச்சர் வந்து நிர்வீகாரம். ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னது, சாட்சி சைத்தன்யம். ரெண்டாவது ஃபீச்சர் நிர்வீகாரம். இப்ப இது வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இல்லையா. இப்ப இன்னும் ரெண்டு ஃபீச்சர் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாக்கலாம். நாயம் குதஸ்சிது ந பபூவ கஷ்டித்து. இந்த வேர்ட்ஸ வந்து கீதையில கிருஷ்ணர் யூஸ் பண்ணல, ந ஜாயதே மிருயதே வால ஸ்லோகத்துல இந்த வார்த்தையை அவர் வந்து யூஸ் பண்ணிக்கல. நாயம் குதஸ்சிது ந பபூவ கஷ்டித்து, அதுக்கு பதில அவர் என்ன போட்டாரு, நாயம் பூத்வா பவிதா வான பூயா அப்படின்னு போட்டார் இல்லையா. இப்ப இங்க வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் வந்து எதிலிருந்தும் உற்பத்தி பண்ணப்பட்டது கிடையாது. புரியதோ, இட் இஸ் நாட் சம்திங் ப்ரொடியூஸ்ட் அவுட் ஆஃப் மேட்டர், மேட்டர்ல இருந்து வர ப்ராடக்ட் அது கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அது நம்ம பாடியில இருந்து வர்றது கிடையாது, நம்ம மைண்ட்ல இருந்து வர்றது கிடையாது, தாட்ல இருந்து வர்றது கிடையாது. ஏன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்ம பாடியில இருந்து வர விஷயம் அப்படின்னா நிறைய பேர் தப்பா எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரியான விஷயம் இது கிடையாது. ஏன்னா கான்சியஸ்னஸ் ப்ராடக்ட் கிடையாது, ந காரியம். இப்ப நாயம் புதஸ்டிது அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, ந காரியம், இதுதான் அர்த்தம். சரி, அது எதுல இருந்து வரதில்ல, ஒருவேளை அது எதையாவது உற்பத்தி பண்றதோ, அது வந்து ப்ராடக்ட் இல்ல, ஓகே, அது வேற எதையாவது ப்ரொடியூஸ் பண்றதா அப்படின்னா, நபூவ கஷ்டித்து கிடையாது, அதுவும் எதையும் ப்ரொடியூஸ் பண்றதும் இல்ல அப்படின்னா அது என்ன அர்த்தம், அது எதுக்கும் காரணம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது கிட்ட இருந்தும் எதுவும் வரல அப்படின்னு சொன்னா அது வந்து காரணம் இல்லை. அப்ப காரியமும் இல்ல காரணமும் இல்ல, காரிய காரண விலட்சணம். இது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபீச்சர். இப்ப வந்து ஃபோர் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு வாட்டி என்னலாம் அப்படின்னு நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆத்மா வந்து சாட்சி சைத்தன்யம், ரெண்டாவது நிர்வீகாரம், மூணாவது காரியம் இல்லை, அப்புறம் நாலாவது காரணமும் இல்லை. இதுதான் வந்து ஆத்மாவோட நேச்சர் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா, ஆத்மானா என்ன அர்த்தம், அகம் செல்ஃப், அத வந்து நம்ம கூடவே ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் வந்து ரியல் ஐ. உபனிஷத் வந்து இந்த இடத்துல எதை பத்தி பேசுறது அப்படின்னா, ரியல் ஐய பத்தி தான் இப்ப நம்மளுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. நாம எந்த ஐயை யூஸ் பண்றோம், ஃபேக் ஐ, சூடோ ஐ நம்ம யூஸ் பண்றோம், அகங்கார ஐய நாம ஜெனரலா யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா உபனிஷத் வந்து அதை பத்தி இங்க பேசுற நம்ம கிட்ட, எதை பத்தி பேசுறது, ரியல் ஐய பத்தி இப்போ பேசுறது. அப்ப வேதாந்தத்தோட எய்மே என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேக் ஐய வந்து ரியல் ஐ மூலமா ரீப்ளேஸ் பண்றதுதான் வந்து வேதாந்தத்தோட எய்ம். இப்ப நாயம் குதஷ்டித்து ந பபூவ கஷ்டித்து, இப்ப நாலு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டது. கஷ்டித்து இப்ப நாலு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டது. அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரம் படிச்சுட்டு நம்ம வந்து பாக்கலாம். மந்திரா நம்பர் 1.2.19. ஹந்தா சேன் மன்யதே ஹந்தும் ஹதச்சேன் மன்யதே ஹதம் உபௌ தௌன விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹந்யதே. இந்த மந்திரமும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், இதையும் கீதையில
பாரோ பண்ணிட்டார். இங்க கேட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸ்லைட் மாடிபிகேஷனோட இந்த மந்திரத்தை வந்து கிருஷ்ணர் வந்து கீதையில பாரோ பண்ணிருக்கார். சோ இதோட கரஸ்பாண்டிங் கீதா ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாக்கலாமா? யாருக்காவது தெரியறதா? யயேனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌதௌ ந விஜாதீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கார், இந்த ஸ்லோகத்தோட ஆர்டரை மட்டும் மாத்திருக்கார். கீதையில வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துரும், இப்ப நம்ம படிச்சோம்ல ஏனம் வேதி ஹந்தாரம், இது வந்து 19th ஸ்லோகமா வரும். 20th ஸ்லோகம் வந்து ந ஜாயதே மிரியதேவா கதாச்சிது அப்படின்னு வரும். இப்போ இங்க வந்து உபனிஷத்துல எப்படி இருக்கு, ந ஜாயதே முதல்ல இருக்கு, இது வந்து பின்னாடி இருக்கு, ஆர்டரை மட்டும் தான் வரங்க மாத்திருக்க. முதல்ல ஏனம் சொல்லிட்டு அப்புறம் ந ஜாயதே, பட் மெசேஜ் எல்லாம் ஒரே மெசேஜ் தான், ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. சோ இந்த மந்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆத்மாவை பத்தி இந்த மந்திரம் நம்மளுக்கு சொல்றது. சோ என்ன அது ஃபீச்சர் அப்படின்னா, அகெயின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். என்ன சொல்றது அப்படின்னா, ஆத்மா அகர்த்தா அப்படிங்கறத இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு சொல்றது. ஆத்மா வந்து எந்த ஆக்ஷனும் பண்ணாது, அது வேர்ல்ட்லி ஆக்ஷனோ ரிலீஜியஸ் ஆக்ஷனோ குட் ஆக்ஷனோ பேட் ஆக்ஷனோ எந்த ஆக்ஷனும் ஆத்மா பண்ணாது. ஆத்மாக்கும் ஆக்ஷனுக்கும் நோ சம்பந்தம். ஆத்மா அகர்த்தா, கர்ம சம்பந்த ரஹிதா. ஆத்மாக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கர்ம சம்பந்த ரஹிதா, தஸ்மாத் அகர்த்தா. நான் டூவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, NON hyphen DOER, அதான் non doer அப்படின்னு ஆத்மாவை நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நா டூவர் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப அந்த நா டூவர், நான் தமிழ் நான், நான் டூவர் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்னன்னா, நான் டூவர் அப்படின்னு சொல்றதுதான். அந்த நான் இஸ் டு பி சேஞ்ச் டு non, Tamil non to be changed to English non. இப்ப ஆத்மா வந்து ரியல் ஐ அகர்த்தா, ஆனா இந்த அகங்கார ஐ இருக்கே இந்த ஃபேக் ஐ சூடோ ஐ அதுதான் வந்து கர்த்தா. இப்ப இங்கிலீஷ்ல எழுதும் போது கேபிட்டல் ஐ எழுதும் போது ப்ராப்ளமே வராது, ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். ஸ்மால் ஐ எழுதும் போது எப்படி இருக்கும், அது குறுக்கேடா இருக்கும்ல. அந்த மாதிரி நம்மளுடைய அகங்காரமும் எப்படி இருக்கு, அகங்கார ஐ வந்து கர்த்தா, அகம் ஐ அகர்த்தா. இப்ப எதுக்கு வந்து கர்மாவோட கனெக்ஷன் இல்லையோ அதுக்கு நேச்சுரலா எதோடையும் கனெக்ஷன் இருக்காது, கர்ம பலனோடவும் அதுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஆத்மா வந்து கர்ம பல சம்பந்த ரஹிதா அப்படின்னா ஆத்மா அபோக்தா. இப்ப ரியல் ஐ வந்து அகர்த்தா அபோக்தா, அகங்காரம் தான் கர்த்தா போக்தா. அதனாலதான் இந்த சஞ்சித பிராரப்த ஆகாமி இதெல்லாமே ஏன் வருதுன்னா, இந்த கர்த்தா போக்தான்னு நினைச்சுக்கிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது. இப்ப ஆஸ் லாங் ஆஸ் ஐ எம் அகங்காரா, இந்த சஞ்சித பிராரப்த ஆகாமி WWW நம்ம வந்து மாட்டின் இருப்போம், வேர்ல்டு வைடு வெப். அதுக்குள்ள போயிட்டோம்னா பேஸ்புக் போனோம்னா எப்படி இருக்க, வெளில வரத்துக்கே முடிய மாட்டேங்கிறது இல்ல. அந்த மாதிரி அது உள்ள போய் நாம வெளியிலேயே வராம வர விடாம அது வந்து நம்மள மாட்டி விட்டுறது. சோ அது மாதிரி அகங்காரமா நம்மள வந்து நினைச்சிட்டு எங்க போனாலும், ரஷ்யா போனாலும் சரி, ஜப்பான் போனாலும் சரி, சைனா இப்ப போக மாட்டோம், சுவிட்சர்லாந்து போனாலும் சரி, ஏன் ஸ்வர்கலோகத்துக்கே போனாலும் சரி, இந்த கர்மா நம்மள பின்தொடரும். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். இல்ல அது மாதிரி யமதர்மராஜா சொல்ற, நீ எங்க போனாலும் நான் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்ற, சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற. சுக்ரீவன் கதை தெரியும்ல உங்க எல்லாருக்குமே. இப்ப சுக்ரீவனுக்கு வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் இருந்தது, வாலியால வந்து டச் பண்ண முடியாத ஒரு இடம், பாக்கி அவன் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து வாலி போய் வந்து அவன் அடிச்சிருவான்ல. அது பேர் வந்து ரிஷ்யமுக பர்வதம்ல.
அந்த இடத்துல போய் சுக்ரீவன் வந்து தன்னை வந்து காப்பாத்தின்தான். சோ தட் வாலியால வர முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஷெல்டர் இருக்கு, ரெஃப்யூஜ் ஷெல்டர் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த கர்மாவால தொட முடியாதது என்னது, இந்த லோவர் ஐல இருந்து வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கர்ம திரயத்தினால நம்மள டச் பண்ண முடியாது. அதுதான் வந்து முன்னாடி கிளாஸ்லயோ பார்த்தோம்ல, எப்பெல்லாம் எல்லா சைட்ல இருந்தும் அப்படியே நம்மள ப்ராப்ளம்ஸ் மூலமா பம்பார்ட் பண்றாலும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 minutes போய் அந்த லோவர் ஐல இருந்து வித்ரா பண்ணி அந்த ஹையர் நேச்சரை வந்து நம்ம இன்வோக் பண்ணிக்கணும். இப்ப எப்படி பண்றது, இன்வோக் எப்படி பண்றது அப்படின்னா, இந்த உபநிஷத்துல இருக்கிற முக்கியமான மந்திரம் எல்லாம் ஒன்னு ரெண்டு வந்து மனப்பாடம் பண்ணணும். கீதா ஸ்லோகம் செகண்ட் சாப்டர்ல இருக்கிற 11-25 இருக்கு, அதை எதையாவது எடுத்து மனப்பாடம் பண்ணி அப்படியே கண்ண மூடி உட்கார்ந்து நான் அதுதான் அப்படின்னு நம்ம வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த இடத்துல என்ன, ஜாயத்தே மிரிய தேவா விபச்சித்து அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா அப்படின்னு இருக்கு. சாஸ்வதா ஐயம்னு இருக்கிற இடத்துல ஐயம்னா இந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன போட்டுருந்தோம் இந்த இடத்துல, சாஸ்வதா அகம் அப்படின்னு நம்மள வந்து அந்த இடத்துல போட்டுக்கணும். இப்ப உபனிஷத் சொல்றது நான் அகர்த்தா அபோக்தா. இந்த ஐடியாவை வந்து டைரக்டா கன்வே பண்ணாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு ஒரு பெக்யூலியர் மேனர்ல வந்து உபனிஷத் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றது. என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு இக்னோரன்ட் பர்சன் வந்து என்ன நினைக்கிறான்னா, நான் தான் டூவர் அப்படின்னு ஒரு இக்னோரன்ட் பர்சன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்றது. இன்னொரு இக்னோரன்ட் பர்சன் என்ன நினைக்கிறான்னா நான் தான் அந்த ஆக்ஷனோட ரிசல்ட்ட என்ஜாய் பண்றேன் அப்படின்னு இன்னொரு பர்சன் நினைக்கிறான். அப்ப ரெண்டு பேருக்குமே தெரியல அவ இக்னோரன்ட் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தா போக்தா அப்படிங்கறது வந்து இக்னோரண்ட் பர்சனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப கர்த்தா போக்தா வந்து இக்னோரண்ட் பர்சனோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னா எது நாலெட்ஜ், அகர்த்தா அபோக்தா தான் வந்து நாலெட்ஜ். இத நேரா சொல்லாம இப்படி சொல்றது. சோ ஒரு ஆக்ஷன் பத்தி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக, ஏன்னா அது வந்து அக்கர்த்தான்னு சொல்லணும் இல்லையா, அக்கர்த்தான்னு சொல்றதுக்காக ஒரு ஆக்ஷனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்லி அது அக்கர்த்தா அப்படின்னு சொல்றது. சாம்பிளுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறது. ஆக்சுவலி நம்ம எந்த ஆக்ஷனை வேணாலும் எடுத்து இந்த அக்கர்த்திருத்வம் அபோக்திருத்வம் வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு உபனிஷத் வந்து ஒரு பெக்யூலியரா ஒரு ஆக்ஷனை எடுத்து பண்றது. ஜென்ரலி இப்ப பூஜா அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்து அது நான் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். பட் இங்க உபனிஷத் என்ன பண்றது, ஒரு டிஸ்டர்பிங் ஆக்ஷனை பத்தி சொல்றது. ப்ராபப்ளி அது வந்து யம தர்மராஜாவோட வேலையா இருக்கிறதுனால அவர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினார் அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். ஹந்தா அப்படின்னு சொல்றது, ஹந்தா அப்படின்னா டிஸ்ட்ராயிங் சம்வன், கில்லிங் சம்வன். அது வந்து நம்ம வெர்பலா அடுத்த வாழை கொலை பண்ணலாம், இல்ல மென்டலா கொலை பண்ணலாம், இல்ல பிசிக்கலா கூட கொலை பண்ணலாம். நம்ம எல்லாம் பிசிக்கலா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு சமத்து போறாது. அதனால நம்ம எல்லாம் ஜென்ரலி எப்படி கொலை பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரையும் வெர்பலாவோ மென்டலாவோ தான் நம்மளால வந்து பண்ண முடியும். அவளுக்கு அவ்வளவு சக்தி தான் நம்மளுக்கு இருக்குல்ல. அந்த டிஸ்ட்ராயிங் ஆக்ஷன் பத்தி அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து உபனிஷத் வந்து இங்க நம்மளுக்கு சொல்றது. ஹந்தா அப்படின்னா அட்டாக் பண்றது ஆர் டிஸ்ட்ராய் பண்றது, ஹனன அந்த கர்மா பேரு. ஹந்தானா அட்டாக்கர், ஹதா அப்படின்னா பீயிங் அட்டாக்டு. அப்ப ஒருத்த வந்து சொல்றான் நான் தான் அட்டாக்கர் அப்படின்னு சொல்றானா, ஒருத்த நினைச்சுக்கிறான். இப்ப இங்க அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு சாம்பிள் ஆக்ஷன், ஓகேவா. உபனிஷத்து வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு ஆக்ஷன். இன்னொரு பர்சன் என்ன நினைச்சுக்கிறான், அவன் அட்டாக் பண்றதுனால நான் வந்து அட்டாக் ஆகிறேன், ஐ ஆம் அட்டாக்டு அப்படின்னு வந்து இன்னொரு பர்சன் வந்து நினைச்சுக்கிறான். இது ரெண்டு விதமான டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நாம சொல்லலாம். ஒண்ணு என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம் கொடுப்போம், இல்லனா ப்ராப்ளமுக்கு விக்டிமா இருப்போம். இதுதான் வந்து ஜென்ரலி நடந்துட்டு இருக்கு, எய்தர் கிவர் ஆர் விக்டிம். இப்ப எல்லா ஆக்சனையும் வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபார்ம்ல டிவைட் பண்ணிடலாம். இப்ப ஐ எம் அட்டாக்கர் அப்படின்னா கர்த்தா, ஐ எம் அட்டாக்டு அப்படின்னா போக்தா. ஒரு பர்சன் வந்து இது ரெண்டுத்துல எதை கிளைம் பண்ணாலும் ஹி இஸ் இக்னோரண்ட் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இந்த நான் ஐ இருக்குல்ல தி ஆத்மா, அது வந்து அட்டாக்டரும் கிடையாது அட்டாக்டும் கிடையாது. அந்த
சேன் மன்யதே ஹந்தும். இப்போ ஒரு பர்சன் வந்து தன்னை அட்டாக்கர் அப்படின்னு நினைச்சாலும், இன்னொருத்தர அட்டாக் பண்றவன் அப்படின்னு நினைச்சாலும், ஹந்தானா அட்டாக்கர், ஹந்தும்னா அட்டாக் பண்றது. ஹதச்சேத் ஹதம், ஹதனா அட்டாக் பண்ண படுறவன் அப்படின்னு அர்த்தம். தி அதர் பர்சன் ஹதம்னா அட்டாக் பண்ண படுறதா அவன் நினைச்சாலும், ஹதச்சேன் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜானியதே, அவ ரெண்டு பேருக்கும் என்ன, அவ ரெண்டு பேருக்கும் உபௌதௌன, அவ ரெண்டு பேருக்கும் விஜானீதஹ அப்படின்னு அர்த்தம், ஆத்மா பத்தி தெரியலை அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து இந்த கொல்ற ஆக்சனா இருக்கிறதுனால கிருஷ்ணர் ப்ராபப்ளி இது அப்படியே எடுத்து கீதையில யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து அந்த குருக்ஷேத்திரத்துல அந்த இடத்துல க்ரூஷியல் மொமெண்ட்ல அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்த சொல்றதுனால இதை அப்படியே எடுத்து பாரோ பண்ணி அங்க அவர் போட்டுட்டார். சோ ஆத்மா பத்தி இந்த ரெண்டு பேருக்குமே தெரியல, யாரு வந்து தன்னை கர்த்தான்னு நினைச்சுக்கிறாளோ ஆர் தன்னை போக்தான்னு நினைச்சுக்கிறாளோ அவ இக்னோரண்ட் பீப்புள், அவ லோவர் செல்ஃபிலேயே வந்து மாட்டின் இருக்கா. அகங்கார ஐய வந்து அவ கிளைம் பண்றா, அதனால அவளுக்கு வந்து ஆத்மாவை பத்தி தெரியலை. அகங்கார ஐய ஏன் கிளைம் பண்றான்னா பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அதனாலதான் அவ கிளைம் பண்றா. இப்ப ட்ரூத் என்னது, நாயம் ஹந்தின ஹன்யதே, நான் அயம் ஹந்தின ஹன்யதே, ஆத்மாவாகிய நான் யாரையும் அட்டாக் பண்றதும் இல்ல, யாராலையும் அட்டாக் பண்ண படுறதும் இல்ல. நான் ஹன்யதேனா ஆத்மா அட்டாக் பண்ண படுறது இல்ல, அப்படின்னா எந்த ஆக்சனையும் அது ரிசீவ் பண்றதும் இல்ல. இந்த விஷயத்த வந்து கிருஷ்ணர் தேர்ட் சாப்டர்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கார். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னு, யாரு ஒருத்தர் அகங்கார ஐய தப்பா கிளைம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு கிருஷ்ணர் ஒரு சூப்பர் டைட்டில் கொடுத்திருக்கார். ஜீவாத்மா அப்படின்னு சொல்லாம விமூடாத்மா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து டைட்டில் கொடுத்திருக்கார். இந்த பத்மபூஷன் பத்ம விபூஷன், முதல்ல பத்மபூஷன் கொடுப்பா அப்புறம் பத்ம விபூஷன் கொடுப்பா, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து கிரேடேஷன், முதல்ல மூடாகா அப்புறம் விமூடாகா அப்படின்னு சூப்பரா அடுத்தடுத்த கிரேடுக்கு நம்ம எடுத்துன்னு போற. நான் அயம் ஹந்தின ஹன்யதே, சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். இப்ப அயம் அகர்த்தா அபோக்தா, நான் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு நான் எந்த மொமெண்ட் கிளைம் பண்றேனோ அப்போல இருந்து ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சஞ்சித பிராரப்த அண்ட் ஆகாமி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானம் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸா கர்மால இருந்து ஃப்ரீடம் கொடுக்கறது. ஞானம் வரட்டும், ஒரு மாசம் நீ எப்படி இருக்கேன்னு பாக்குறேன், அதுக்கப்புறமா உனக்கு ஃப்ரீடம், இந்த நன்னடத்தை அதெல்லாம் உனக்கு இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஃப்ரீடம், அந்த மாதிரி விஷயம் இது கிடையாது. ஞானம் வந்துருது அப்படின்னு சொன்னாலே சேம் மூமெண்ட் நம்மளுக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் கர்மா, ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா. இப்ப நான் ஆத்மான்னு கிளைம் பண்றேன்னா நான் வந்து அகர்த்தா அபோக்தா அப்படின்னு எந்த ஆத்மான்னு நான் என்ன கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நான் இத்தனை ஃபீச்சர்ஸும் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு இருந்தாதான் என்னால வந்து அகம் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ண முடியும் இல்லையா. இப்ப நான் கிளைம் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னன்னு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும், நான் வந்து அகர்த்தா நான் வந்து அபோக்தா அப்படி நான் கிளைம் பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த மொமெண்ட்ல இருந்து ஃப்ரீ ஃப்ரம் கர்ம த்ரயம், கர்ம த்ரயம் நஷ்யதி யஸ்ஸ முக்திஹி. அப்ப ஞானம் அண்ட் மோக்ஷம் வந்து சைமல்டேனியஸா நடக்கிற விஷயம். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், சைமல்டேனியஸா எப்படி இது நடக்கும், எப்படி வந்து நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த கனவுல வந்த ப்ராப்ளம் வந்து டிசப்பியர் ஆகிறதோ அதே மாதிரியான விஷயம் தான். ஞானம் வந்த உடனே நம்மளுக்கு கர்மால இருந்து ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்ப ஞானம் ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா இது ரெண்டும் வந்து சைமல்டேனியஸ். இப்போ ஒரு பர்சன் வந்து தனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்றார், ஆனாலும் அவருக்கு வந்து சம்சாரம் கண்டினியூ ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து உபநிஷத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் மட்டும்
கரெக்டா ரிபீட் பண்றார். சும்மா அந்த லிப் சர்வீஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்றார். அவருக்கு வந்து அது அர்த்தம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஞானமும் சம்சாரமும் கெனாட் கோ எக்ஸிஸ்ட். எப்படி வந்து தூங்கி எழுந்துக்கிறதும் அந்த கனவுல வர ப்ராப்ளமும் கெனாட் கோ எக்ஸிஸ்டோ, அதே மாதிரியான விஷயம்தான் இது. அதனால இந்த அகர்த்தா அபோக்தா வந்து நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ண வேண்டிய விஷயம். இது என்னன்னா நம்ம